சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம். அரசரும் மக்கள் மனதை அறிந்து நீதி தவறாமல் ஆட்சி செய்து வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் அரசர் அவைக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். வழியில் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான தென்னாலிராமர் அரசருடன் சேர்ந்து அவைக்கு சென்று கொண்டிருந்தார். இது தினமும் நடைபெறும் சம்பவமாகும். அவர்கள் இருவரையும் தொடர்ந்து மற்ற மந்திரிகள், அமைச்சர்கள், அலுவலர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். அரசர் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்து தனது அலுவலகங்களை தொடங்கினார். வழக்கம் போல் ஆடல், பாடல், சங்கீதம் என்று தடபுடலாக அவை நடவடிக்கைகளை நாட்டிய நங்கைகள் தங்கள் திறமையான நடனங்களுடன் தொடங்கினர். அவையில் உள்ள அனைவரும் அந்த நாட்டியத்தை வெகுவாக ரசித்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் அவையின் பின்புறத்தில் யாரும் அறியா வண்ணம் ஒரு பிரம்மராட்சதன் ஒருவன் நுழைந்தான். அரச சபை தொடங்கிய சில நேரத்திலேயே யாரும் எதிர்பாராத வண்ணத்தில் சபையின் நடுவே அவன் மேலிருந்து திடீரென்று கீழே குதித்தான். அரசரை நோக்கி, நான் உங்கள் மகளை கவரப்போகிறேன், இப்பொழுதே மாளிகைக்கு செல்கிறேன் என்று மிரட்டினான். இதை கேட்ட அரசர் மற்றும் சேனாதிபதி இருவரும் திகைத்தனர். ஆனால் ராட்சதனோ மீண்டும் மீண்டும் ஆக்ரோஷமாக மிரட்டத் தொடங்கினான். இதை சேனாதிபதி வன்மையாக கண்டித்தான். ஆனால் அதற்கு சலிக்காத பிரம்மராட்சதன் மீண்டும் மீண்டும் மிரட்டினான். உடனே வாளை உருவிய சேனாதிபதி அவனை கடுமையாக எச்சரித்தான். அதற்கும் பயப்படாத ராட்சதன் அவனை தொடர்ந்து மிரட்டினான். உடனே சேனாதிபதி அவனை வெட்டி வீழ்த்து உருவிய வாளோடு துரத்தினான். அதை கண்டு அஞ்சாத அந்த பிரம்மராட்சதன் மெதுவாக அங்கிருந்து மேல் நோக்கி சென்று மாளிகையை நோக்கி சென்று மறைந்தான். மாளிகையை அடைந்த பிரம்மராட்சதன் இளவரசியை தேடத் தொடங்கினான். இளவரசியை கண்டுபிடித்து அவள் இருக்கும் இடத்தை அடைந்து அவள் அறியா வண்ணம் அவளை பின்தொடர்ந்து திடீரென அவளை கவர்ந்து மேலே எழும்பி அவளை தூக்கிச் சென்று மறைந்துவிட்டான். அங்கு வந்த அரசரும் சேனாதிபதியும் திகைத்தனர். மிகவும் கலை அடைந்த நிலையில் அரசர் மந்திரி சபையை அவசரமாக கூட்டினார். நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு பிரம்மராட்சதனை பிடிக்க ஒரு மந்திரவாதியை அழைப்பு என்று அனைவரும் சேர்ந்து தீர்மானித்தனர். மந்திரவாதியின் குகைக்கு ஒரு படை வீரரை அனுப்புவதாகவும் அவனும் அந்த குகையை அடைந்து மந்திரவாதியை அழைத்தான். அங்கு தோன்றிய மந்திரவாதியை வீரன் அரசனின் நிலைமையை எடுத்துரைத்து மந்திரவாதியை தன்னோடு கூடவே அரச சபைக்கு அழைத்து வந்தான்.
அரச சபைக்கு வந்த மந்திரவாதி அரசரை வணங்கினான். அவன் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அரசர். அவனிடம், மந்திரவாதியே, எனது அருமை மகள், இந்நாட்டின் இளவரசி, ஒரு பிரம்மராட்சதன் நயவஞ்சகமாக கவர்ந்து சென்று விட்டான். உன் மந்திர பலத்தால் அவளை அவனிடமிருந்து பத்திரமாக மீட்டு தர வேண்டும். இப்பொழுதே உன் மந்திர வேலையை தொடங்கு என்று கூறினான். மந்திரவாதியும் அரசரின் கட்டளைப்படி உடனே தனது மந்திர யாகத்தை தொடங்கினான். யாகத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த தீயில் பிரம்மராட்சதன் தோன்றினான். தீயை கண்டு அவன் அஞ்சவில்லை. அவன் அரசரை பார்த்து, அரசே, என்னை உங்களால் வெல்ல முடியாது. உங்கள் மந்திரத்தால் என்னை அழிக்க முடியாது. அங்கே அகோபில மடத்தில் இருக்கும் அழகிய சிங்கரை கட்டளையிட்டால் மட்டுமே நான் அடிபணிவேன் என்று கூறி அதே யாகத்தில் மறைந்து போனான். இதை கேட்டு அதிர்ச்சியும் கவலையும் அடைந்த அரசர் உடனே தென்னாலிராமரை அழைத்தார். தென்னாலிராமரும் உடனே விரைந்தார். அரசர் தென்னாலிராமரிடம், நாளை காலை நான், நீங்கள் மற்றும் சில மந்திரிகளும் இங்கிருந்து புறப்பட்டு நடைபயணமாகவே சென்று அகோபில மடத்தை அடைய வேண்டும். அழகிய சிங்கரை சந்திக்க வேண்டும் என்று கூறினார். தென்னாலிராமரும் தயாரானார். மறுநாள் காலை அரசர் தென்னாலிராமர் மற்றும் பரிவாரங்களுடன் தனது கோட்டையை விட்டு நடைபயணமாகவே அகோபில மடம் நோக்கி சென்றனர். அங்கு அழகிய சிங்கரை சந்தித்தார். தான் யார் என்பதையும் வந்த நோக்கத்தையும் கூறி தனது வணக்கத்தையும் மரியாதையையும் தெரிவித்தார். பின்னர் விரிவாக பிரம்மராட்சதன் தன் மாளிகைக்கு வந்து மிரட்டி இளவரசியை கவர்ந்து சென்றதை விளக்கினார். மீண்டும் ராட்சதன் தீயில் தோன்றி அழகிய சிங்கரின் கட்டளைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் என்று அவன் கூறியதையும் கூறினார். அவன் தெரிவித்தபடி தான் இங்கு வந்ததாகவும் தனது அருமை மகளை ராட்சதனின் பிடியில் இருந்து மீட்டு தருமாறு அழகிய சிங்கரை பலமுறை வேண்டுகோள் விடுத்தான். இதை கேட்ட அழகிய சிங்கர், அரசே, நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் ராட்சதனுடன் கட்டளையிட்டு உங்கள் மகளை மீட்டு தருகிறேன். நான் இப்பொழுது ஒரு திருக்கோயில் கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். இக்கோயிலை கட்டி முடித்துவிட்டு தங்கள் கோட்டைக்கு வருகிறேன் என்று கூறினார். ஆனால் அதற்கு அரசர் ஒப்புக்கொள்ளாமல் அழகிய சிங்கரை உடனே தனது கோட்டைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். இக்கோவிலை கட்டும் பணியில் தன்னை தானே ஈடுபடுத்திக் கொண்டு தானே இக்கோவிலை கட்டித்தருவதாகவும் வாக்களித்தார். அதற்கான மொத்த செலவையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் சம்மதித்தார். அதன்படி அதற்கான ஆட்களையும் வல்லுநர்களையும் உடனே வரவழைத்து ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார். தனது மகளை உடனே எவ்வளவு துரிதமாகவும் நலமாகவும் மீட்டு தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மீட்டு தருமாறு அழகிய சிங்கரை பலமுறை வேண்டி கேட்டுக்கொண்டார். அழகிய சிங்கரும் அவர் கேட்டு மகிழ்ந்து உடனே வர சம்மதித்தார். அழகிய சிங்கர் அந்த நகருக்குள் வந்து கோட்டையை அடைந்தார். நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்றனர். அரசரும் முழு மரியாதையுடன் அவரை அரண்மனையில் வரவேற்றார். அழகிய சிங்கர் சிறிதும் தாமதம் செய்யாமல் தான் வந்த வேலையை உடனே தொடங்கினார். தான் அன்றாடம் வழிபடும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை மனதில் நினைத்து தனது வழிபாட்டை தொடங்கினார். தனது சக்தி வாய்ந்த வழிபாட்டில் அவர் ஈடுபட்ட போது எல்லோரும் ஆச்சரியப்படும்படி பிரம்மராட்சதன் இளவரசியுடன் கோட்டைக்குள் நுழைந்தான். அழகிய சிங்கர் தன் வழிபாட்டை நிறுத்தாமல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை பலமுறை தன் மனதில் தியானித்து பிரம்மராட்சதனுக்கு அழைப்பு விடுத்தார். பிரம்மராட்சதனும் இளவரசியுடன் அரண்மனையை சுற்றி வந்தான். அழகிய சிங்கர்
தியானம் செய்யும் இடத்தை அடைந்து அணையுடைய முன்னிலையிலும் இளவரசியை தரையில் இறக்கினான். அரசர் மகிழ்ச்சியோடு தன் மகளை ஏற்றுக்கொண்டார். பிரம்மராட்சதன் அழகிய சிங்கரிடம் தனது சாபத்தை போக்குமாறு மன்றாடினான். தன்னை சாபத்திலிருந்து விடுவித்து விடுதலை அளிக்குமாறு பலமுறை கேட்டுக்கொண்டான். அழகிய சிங்கர் அவன் கோரிக்கையை ஏற்று தான் வைத்திருந்த புனித நீரை அவன் மீது தெளித்தார். உடனே ராட்சதன் சாபம் நீங்கி மகிழ்ச்சியோடு உயரே சென்று மறைந்தான். பின்னர் அரசர் பலமுறை தனது நன்றியை அழகிய சிங்கருக்கு தெரிவித்தார். தானும் தனது நாட்டு மக்களும் மிக்க மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். தான் வாக்களித்தபடியே வீட்டிலிருந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலை அழகிய சிங்கரிடம் சேர்ந்து கட்டி முடித்தார். அதில் பெருமாளையும் தாயார் இருவரையும் வைத்து வழிபட்டார். இதுவே இக்கோயிலின் சிறப்பு வரலாறாகும்.